வந்து த்ரிஷாவை பத்தி ஒரு சூப்பரான இன்ஃபர்மேஷன் சொல்ல போறேன். த்ரிஷா வந்து ஒரு செம்ம ஒரு சேலஞ்சை ஃபேஸ் பண்ணிருக்காங்கப்பா, அண்ட் அதை நிறைவேற்றியும் இருக்காங்க அந்த சேலஞ்சை. சேலஞ்சா? சேலஞ்ச். ஆனா நம்மளுக்கெல்லாம் சொன்னா அதை கேட்கும் போதே எனக்கு அப்படியே நடுங்குது. ஆனா எப்படிதான் த்ரிஷா வந்து அதை பூர்த்தி பண்ணாங்கன்னு எனக்கு தெரியல. கண்டுபிடிச்சியா என்னது? ஐஸ் பக்கெட் குளியல். அதேதான் ஹன்சிகா இப்ப ரீசெண்டா வந்து ஐஸ் பக்கெட் குளியல் வந்து சேலஞ்ச ஃபேஸ் பண்ணாங்க இல்லையா, சோ அதுக்கு அடுத்து இப்ப த்ரிஷாவும் வந்து அந்த சேலஞ்ச வந்து ஃபேஸ் பண்ணிருக்காங்கப்பா. என்ன அப்படின்னா, இந்த ஐஸ் பக்கெட் குளியல்ல என்ன ஒரு ஸ்பெஷாலிட்டி அப்படின்னா, நரம்பு தளர்ச்சி நோய் இருக்குல்ல, அது வந்து போயிடுமா? வரவே வராது. ஆமா, வராது. ஓகே. சோ இந்த ஐஸ் பக்கெட் அப்படி போட்டோன்னு அப்படி ஒரு தளர்ச்சி வருது பத்தியா, அதுல அந்த நரம்பு தளர்ச்சி எல்லாம் எங்கேயும் காணாம போயிடும்னு நினைக்கிறேன். சோ அந்த மாதிரி ஒரு சூப்பரான ஸ்பெஷாலிட்டி இருக்கா இந்த சேலஞ்சில. சோ இவங்க வந்து இப்ப கௌதம் மேனன் டைரக்ஷன்ல தலை நடிச்சிட்டு இருக்க 55th மூவில வந்து இவங்க எல்லாம் நடிச்சிட்டு இருக்காங்கல்ல த்ரிஷாவும். சோ அந்த படக்குழுவினர் எல்லாம் வந்து இவங்க கிட்ட இந்த சேலஞ்ச கொடுத்திருக்காங்க. இந்த மாதிரி ஒரு சேலஞ்ச் இருக்கு, அவங்களால அது பண்ண முடியுமா, இந்த டாஸ்க் இதுக்கு வந்து இவ்ளோ ஸ்பெஷாலிட்டி வேற இருக்கு, இத வந்து நீங்க ஃபேஸ் பண்ணுவீங்களா அப்படிங்கற மாதிரி சேலஞ்ச் கொடுத்தேனே நம்ம த்ரிஷாக்கு வந்து என்கிட்டே சேலஞ்சா செய்யறோம் பாருங்க. அவங்களுக்கு ஹெல்த் பத்தி சொல்லவா வேணும், ஹெல்த்னாலே ஃபர்ஸ்ட்ல போய் நிப்பாங்க. என்கிட்ட இந்த மாதிரி அது ஹெல்தியான ஒரு சேலஞ்ச் சொல்லிருக்கீங்க, கண்டிப்பா செய்யறேன்னு சொல்லிட்டு அந்த ஐஸ் பக்கெட் குளியல வந்து அவங்க பண்ணிருக்காங்கப்பா. சூப்பர்ல இது நிஜமா, நான் கேட்டோடனே அப்படியே நடுங்கிட்டேன். அந்த நடுங்கலை சொன்னேன் நானு, குளிர் நடுங்கலை சொன்னேன். ஓகே ஓகே, அந்த அளவுக்கு வந்துட்டு சொன்ன உடனே செஞ்சிருக்காங்க பாரு. கொஞ்சம் யோசிக்க சம்ம தில்லுதான் நம்ம த்ரிஷாக்கு.